Hi friends, welcome to Triple J Creations. நம்ம இன்னைக்கு வீடியோல பிரியாணிக்கு ஏத்த மட்டன் தாள்ச்சா பாய் வீட்ல செய்யற மாதிரியே டேஸ்டா இருக்கும். அதை எப்படி செய்யணும்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எலும்பு வாங்கிக்கோங்க, மட்டன் எலும்பு வாங்கிக்கோங்க. அரை கப்பு வந்து துவரம் பருப்பு, அரை கப்பு வந்து கடலைப்பருப்பு. பிரியாணியில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புளி வந்து கொஞ்சமாக, ரெண்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் நைஸாக வெட்டினது, ரெண்டு தக்காளி நைஸாக வெட்டினது, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, முருங்கைக்காய், மாங்காய், வாழைக்காய், கத்திரிக்காய். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் வச்சிட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சோம்ல இந்த பட்டை, கிராம்பு, பிரியாணி எல்லாம், நான் வந்து ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருக்கேன். நான் எப்போதுமே ஏலக்காய் தூள் பண்ணி தாங்க வச்சுப்பேன். ஏன்னா அந்த ஏலக்காயோட அந்த சீடு வந்து நம்மளுக்கு அது கடிக்கும் போது கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எப்போதுமே எந்த இது ஸ்வீட்டுக்கு எதுக்குனாலுமே தூள் பண்ணி வச்ச ஏலக்காய் தான் போடுவேன். அப்புறம் வெங்காயம், இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போடுறீங்களா, அதை கருக விட்றாதீங்க. கொஞ்சம் லைட்டாக சுட்டோன்னு வெங்காயத்தை போட்டுட்டு அப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதையும் போட்டுருங்க. இதையும் போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. சும்மா எப்போ எடுத்து வைங்க, கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஒரு வாசனைக்காக வதக்கும் போது நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும் அதுக்காக. அதுக்கப்புறம் தக்காளி, நம்ம நைஸாக வெட்டி வச்ச ரெண்டு தக்காளி. நைஸாக வெட்டிட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கும், அதனால் நைஸாக வெட்டி வச்சுக்கோங்க. இல்லை பெருசு பெருசுனாலும் வெட்டினாலும் பரவாயில்ல. அது நல்லா சீக்கிரம் வதங்கிறதுக்கு ஒரு டிப்பு, இந்த உப்பு, கல் உப்பு வந்து எவ்வளோ தூரம் உங்களுக்கு தாள்ச்சாக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பை போட்டு இப்போயே போட்டுட்டிங்கன்னா வதக்கும் போது சீக்கிரம் வதங்கிடும். உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா அப்புறம் இது கொஞ்சம் வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டிங்கன்னா அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் எப்போதுமே வெங்காயம் தக்காளி வதங்கணும், அதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன், மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன். இது வந்து நானே வீட்டில் ரெடி பண்ணி வச்ச ஜீரகத்தூள், சோம்புத்தூள், மிளகுத்தூள் எல்லாம் தனியாக அரைச்சி வச்சுருப்பேன். அப்புறம் அந்த எலும்பு, கழுவி வச்ச எலும்பு, நல்லா க்ளீன் பண்ணி வச்ச எலும்பை போட்டு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுக்காங்க. அந்த எலும்பும் வேகணும், நம்மளுக்கு தாளிச்சாகவும் வரணும். அப்புறம் அந்த காய் வேகணும், அதுக்கான தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்ற வேணால் நார்மலாக ஊற்றுங்க, வேகிற அளவுக்கு இருந்தால் போதும். கொஞ்சம் தாளிச்சா கட்டியாக இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, அடியில் நல்லா தேய்ச்சி கிண்டி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கனால. அப்புறம் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பு கடலைப்பருப்பை சேர்த்துட்டு நல்லா ஒரு கிண்டி கிண்டி விடுங்க ஃபுல்லாக. நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடியை போட்டு விசில் விட்டுரும். இந்த பருப்பும் மட்டன் அந்த எலும்பும் வேகட்டும். காய் இப்போ நம்ம சேர்த்தோம்னா அப்புறம் எல்லாம் குழஞ்சி போயிடும். அங்கே பார்த்தீங்களா, ஓரளவு வெந்து இது வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய், வாழைக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டுருங்க. கிண்டி கிண்டி விட்டுட்டு திருப்பி மூடி வைக்க போகிறோம். ஆனால் விசில் விட போகிறதில்ல, விசில எடுத்துடணும். அப்புறம் புளித்தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு எலுமிச்சப்பழ சைஸில் புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், அதை இந்த டைமில் ஊற்றிக்கோங்க. காயெல்லாம் போட்டுட்டு ஊற்றிட்டு புளித்தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு நம்ம இப்போ மூடி போட்டு மூட போகிறோம். விசில் போட தேவையில்லை, விசில் போட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். அப்புறம் எல்லாம் குழஞ்சி போயிடும், முருங்கைக்காய் எல்லாமே குழஞ்சி போய், மாங்காய் குழஞ்சி போய் எல்லாமே இதாயிரும். அப்புறம் தாளிப்பு, லாஸ்ட்டாக தான் தாளிச்சு ஊற்ற போகிறோம். அதுக்கு தாளிப்பு கரண்டி வச்சுக்கிட்டு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. 2 கிராம்பு ஒரு பட்டை போட்டுட்டு 4-5 மிளகு போட்டுக்கோங்க. அப்புறம் ஜீரகம், கடுகு உளுந்தம் பருப்பு கொஞ்சம், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, வெங்காயம், பெரிய வெங்காயம், நீட்ட நீட்டமாக ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன்.
இதில் தாளிப்பு ரொம்ப முக்கியம். தாளிச்சால லாஸ்ட்டாக நம்ம தாளித்து ஊற்றி மூடி வைக்க போகிறோம் அவ்வளோதான். அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு தாளிச்சுட்டு அந்த தாளிச்சால ஊற்றி ஒரு கிண்டு மட்டும் கிண்டி விடுங்க. ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு கொத்தமல்லி தலையை நம்ம இப்போ போட போகிறோம் வாசனைக்காக. ஏற்கனவே தாளிக்கும் போது லைட்டாக தான் போட்டிருப்போம், இப்போ தான் போடணும். கொத்தமல்லி தலையை போட்டு நல்லா ஒரு கிண்டி கிண்டி இறக்கிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சது. சுவையான பாய் வீட்டு தாளிச்சா ரெடி. நீங்கள் குருமா தான் கொடுப்பாங்க சில ஊர் சைட்லாம் வந்து, அது நல்லா இருக்காது புரோட்டா குருமா. ஆனால் இந்த தாளிச்சாவை பிரியாணிக்கு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், நிறைய சாப்பாடு சாப்பிடுவீங்க, அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்லேயும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.